தீரன் சின்னமலையிலிருந்து, வாவு சிதம்பரனாலிருந்து, நமது வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரிலிருந்து, பெருந்தலைவர் காமராஜிலிருந்து, தெய்வத்திருமன் ஐயா முத்துராமலிங்கத்திலிருந்து எல்லாரையும் ஒரு சாதிய குமிழுக்குள் கொண்டு செருகிட்டார். அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறேன். இந்த நிலத்தையால் ஒருத்தன் கூடாத இந்த கூட்டத்தில் தகுதி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி, ஐயா கட்சி கொடி பதவி எல்லாவற்றையும் அப்படியே கைப்பற்றி கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு வாரிசுக்கு முடிச்சு விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ அவர் வாரிசு இன்னொரு வாரிசு தயார் செய்து கொண்டு வருது, அது வேற. அதிகாலை 5 மணிக்கு உணவு அருந்திட்டு, விடியறதுக்குள்ளே உணவு அருந்திட்டு, முழு நாளும் பட்டினி தான், உணவு அருந்திட்டு ஏறி போய் அந்த மாடாக்குழி இருக்கணும், புறாக்கள்லாம் அடையிற இருட்டாக இருக்கிறத போய் படுத்துருவார். கட்டுநாயக்கா இராணுவ விமான தளத்தை தகர்த்த நம் தலைவனுக்கு பொது விமான தளத்தில் கொண்டு போட எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன் செய்யலை? செய்யலை. அதிகபட்சம் போனால் பாரு, 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் பிரபாகரன் படம் இல்லாத வீடு இருக்கார். பிரபாகரன் படம் பொறிக்காத ஒரு மகிழ் உந்தோ உந்தூர்லேயோ ஓடாது. ஒரு குரங்கு 4 அணில் சண்டையை போட்டுக்கிட்டு 4 அணிலும் பஞ்சாயத்துக்கு வருது குரங்குகிட்ட. இவனுக்கு ஒன்றுமே தெரியல, மக்குப்பிள்ளை இருக்கா, நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய ஆளுன்னு. இந்த கண்ட கண்ட வயலுக்கு ஓட்டை போட்டு அவன் உழைப்ப சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஓட்டை குடிசையில் உட்காந்துட்டு தண்ணி போலையே, தண்ணி போலையே, எங்கே போ, எங்கே போகும், எங்கே போகும் தண்ணி? ஒரு 2 பெட்ரூமில் ஒரு வீடு, 2 கார் பார்க்கிங் அண்ட் போட், ஒரு போட்டையும் நிறுத்திக்கலாம். அதுக்கு வசதிக்கு போட்டுக்கோ. ஏ 10 அடியில் தண்ணி வரும்னா அது பூமிக்கு கீழேயா மேலேயான்னு சொல்லலையப்பா. என்ன எல்லாம் தெரியும், சமைப்பார், ஓவியம் வரைவார், இசையை ரசிப்பார், போர்க்கலையில் வல்லவர், எல்லாம். நான் ஏற்கனவே சொன்னல, தேவதூதர் 2 பேர் அனுப்பியிருக்கேன், உதயநிதி ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின். அவர்கள் தான் இன்றைக்கு பூமியை ரசிக்க வந்த பரமாத்மாக்கள். நம் தலைவரின் பிறப்பு என்பது தமிழ் தேசிய இனத்தின் சிறப்பு. பிறந்து சிறந்தவர்கள் பலர் உண்டு வரலாற்றில், ஆனால் சிறந்தே பிறந்தவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் புறநானூற்று வீரத்தை படித்தோம். அவன் படைத்தான். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒருவனுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தால் அவனுக்கு அவன் சிறந்த வீரன் என்று பொருள். ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாக இருந்தால் அவன் மிகவும் நல்லவன் என்று பொருள் என்கிறார். இது ரெண்டுமே நம் தலைவருக்கு நிகழ்ந்தது. தலைவருக்கான இலக்கணங்கள், தலைவருக்கான தத்துவ கோட்பாடுகள் உலகில் என்னவாக சொல்லப்படுகிறது? தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டுகிற உப்பை போல தலைவன் என்பவன் இருக்க வேண்டும். தன்னை எரித்து கொண்டு, தன் உடலை உருக்கிக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற மெழுகுவர்த்தியைப் போல ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்கிறார். இது இரண்டுமாகவும் வாழ்ந்த வரலாற்று தலைவன் தான் நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய தம்பிமார்கள் எல்லாம், தலைவர் பெருமக்கள் எல்லாம் குறிப்பிட்டார். குறிப்பாக என்னுடைய தம்பி அபு எல்லாம் சொன்னார், தலைவரை இவர்கள் எப்படி கட்டமைத்து வைத்திருந்தார்கள் என்றால், அவர் ஒரு பயங்கரவாதி, அவர் ஒரு தீவிரவாதி, ஒரு பிரிவினைவாதி என்று. ரஷ்ய புரட்சியாளர் லெலின் தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடாத ஒருவர் அடிப்படையில் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாது. பிறகு எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு கேட்குறாரு. அப்படி பார்த்தால் லெனினுடைய கோட்பாடப்படி ஆகச்சிறந்த ஜனநாயகவாதியும் மிகச்சிறந்த கம்யூனிஸ்டும் நம்முடைய தலைவன் தான். பிறகு பிரிவினைவாதம் என்கிறார்கள்.
ஒடுக்குகிற தேசியினத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது என்பது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை. அந்த தன்னுரிமைக்காகவும் பிறப்புரிமைக்காகவும் போராடிய புரட்சியாளன் தான் நம்முடைய தலைவன் மேதகு வி பிரபாகரன் அவர்கள். தலைவரை தமிழ் இளம் தலைமுறையினர், குறிப்பாக என் தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்களை பார்க்க நோண்டி, தமிழீழ நாட்டிற்கான விடுதலை போராட்ட தலைவன் இல்லை அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு தமிழ் தேசியத்திற்கான, தேச விடுதலைக்கான ஒரு போராட்ட தலைவன், அதுவும் அவருக்கு அளவுகோல் அல்ல. உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற தேசிய இனங்கள் அது தன் உரிமைக்காக போராட விரும்புமையானால் அதற்கான முன்னத்தி ஏறாக பொது குறியீடாகத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்க்கணும். நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் என்று பார்ப்பது எப்படி தவறானதோ, அப்படித்தான் ஒரு தமிழினத்திற்கான தலைவர் என்று மற்றும் தலைவரை சுருக்குவது என்பது அப்படித்தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், என் அன்பான மக்களே, இப்படி இந்த பூமியில் பிறந்து இந்த இழிவு, இந்த சாதிய இழிவு, இந்த தீண்டாமை கொடுமையை நீங்கள் அனுபவிப்பதை பார்க்கிற போது என் இதயத்தில் ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவிலேயே கலைந்திருக்க கூடாதா என்று எவ்வளவு வலிதோ இந்த வார்த்தைன்னு பாருங்க. அதை அப்படியே பொருத்தி, அப்படியே பொருத்துங்க தலைவருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நெடிய நீரியம் நெடிய வீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழ் தேசிய மக்கள் உணர்விழந்து, உரிமை இழந்து, அடிமைப்பட்டு, வீதிகளில் பட்டினி பசியோடு, மானமரியாதையை மறைச்சு கட்டிக்கொள்ள வேட்டி துணி இல்லாது, 5-க்கும் 10-க்கும் அறப்படி அரிசிக்கும் கையேந்தி நிற்கிற இந்த இழி நிலைக்கை தாயின் கருவிலேயே நீங்கள் கலைந்திருக்க கூடாதா என்று தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். இங்கே நமது முன்னோர்களையெல்லாம் எப்படி சுருக்குனாங்கன்னு நினைக்கிறீங்க? தீரன் சின்னமலையிலிருந்து, வாவு சிதம்பரனாலிருந்து, நமது வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார்லேருந்து, பெருந்தலைவர் காமராஜிலிருந்து, தெய்வ திருமன் ஐயா முத்துராமலிங்கத்திலிருந்து, எல்லாரையும் ஒரு சாதிய குமிழுக்குள் கொண்டு செருகிட்டார். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. தெய்வத்திற்கு முன்பு இருகையும் இணைத்துத்தான் வணங்குகிறோம். இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். இதெல்லாம் பேசியது யாருன்னு தெரியுதா? இதெல்லாம் பேசியது தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் தான். ஆனால் நாடு இன்னைக்கு எப்படி பார்க்குதுன்னு மட்டும் பாருங்க. நமது பாட்டன் தீரன் சின்னமலை முதன் முதலாக ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் மைசூரில் இருந்துக்கிட்டு இங்கே கப்பம் வசூலிச்சுட்டு போகும்போது 19 வயது சிறுவன். நம்முடைய தலைவர் அதுக்கும் கீழே 14 வயசுல விட்டு போயிடுறாரு. 19 வயசு ஒரு சிறுவன் குறுக்க மறிச்சா அடித்து பறிக்கிறான். யாரு காசை யாரா கப்பம் கொண்டு போகிறதுன்ட்டு அடிச்சுட்டு கொண்டு போயிட்டாரு. அவன் போயிடுறான். போன உடனே, ஐயா நான் உங்கள் ஆள் தான், ஆனால் அவங்க கேட்பாங்களே நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு. சென்னிமலைக்கின் சிவன் மலைக்கின் கீழே சின்னமலை என்று சொல்கிறான். போட கேட்டானா அப்படி சொல்கிறான். அங்கே போனோடனே திப்பும் ஹைதரலியும் யாரா அப்படி எத்தனை பேர்றானு, ஒரே ஒருத்தங்க. என்னடா வயசு இருக்கு? 19 வயசுங்க. பதறிடுறான். 19 வயசில் ஒரு மகன் உங்கள் எல்லாரையும் அடித்து பறிச்சிட்டாரா அப்படின்னா. இப்போ பாருங்க, வெள்ளக்காரன் வந்துடுறான். முதல்ல திப்புவையும் ஐதரளியும் ஒழிக்கணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் வெள்ளக்காரன் வந்துடுறான். வெள்ளக்காரன் வந்தானே, அவன் பொது எதிரி, அவனை வீழ்த்தணும். அதுக்கு நம்ம ஹைதரளி திப்பு சுல்தானோட சேர்ந்தே போராடுவோம்னு போகிறார் படைக்கு. அப்போ ஒரு பேரறிப்பு செய்கிறாரு. இத்தனை லட்சக்கணக்கான, இத்தனை கோடிக்கணக்கான மக்களில் இந்த மண்ணை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூடவா உரிமை இல்லை, தகுதி இல்லை? எப்போ கேட்குறாரு பாருங்க. வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்த ஆளும்போது,
அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறேன். இந்த நிலத்தையால ஒருத்தன் கூடாத இந்த கூட்டத்தில் கைது பொருத்தப்பாட பார்க்கணும். தீரனும் தீரனும் அவன் பேரன் பிரபாகரன் எப்படி பொருந்தர்? ஏன் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம்னா காரணம் என்ன? எங்கள் பாட்டி வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் அரசி கூப்பிட்டா குடிகள் வரணும், போராட வரணும், விதி. மாமன்னர் மருதிர்வர்கள் மன்னர் கூப்பிட்டா வரணும், குடிகள் வரணும். அழகுமுத்துக்கோன் அரசர் கூப்பிட்டா வரணும், பெரும்பிடுக அரசர். இப்போ மன்னர் கூப்பிட்டா மக்கள் வரணும், படைக்கு வரணும், விதி. என்ன அரச குற்றமாயிரும். ஆனால் தீரன் கூப்பிட்டு எவன் வருவான்? யார் தீரன்? சாதாரண குடிமகன், அதுவும் ஒரு வேளாண் குடி மகனில் கடைசி மகன். அவர் கூப்பிட்டு படைக்கு வந்திருக்கான் பாரு, பலாயிரம் பேர்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனாகவும் போராட்டக்காரனாகவும் இருந்திருக்கணுங்கிறது கற்பனை பண்ணு. அதே போலவே இங்கே ஐயா எம்ஜிஆர் வந்தார், நடிச்சு வந்தார், அப்புறம் அம்மையா ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க மாவட்ட செயலாளர் கட்சி, அப்படி இல்லையே, அப்படி இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி, ஐயா கட்சி கொடி பதவி எல்லாவற்றையும் அப்படியே கைப்பற்றி கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு வாரிசுக்கு முடிச்சு விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ அவர் வாரிசு இன்னொரு வாரிசு தயார் செய்து கொண்டு வருது, அது வேற. ஆனால் பிரபாகர் என்ற தலைவனை நீங்கள் எப்படி பார்க்க முடியாது? தேர் தீரனுக்கும் அவன் பேரன் பிரபாகருக்கும் நேர் பொருத்தப்பாடு. ஏனால் சாதாரண குடிமகனில் ஒருவன் பிரபாகரன், அவன் முதலமைச்சர் மகனோ அமைச்சர் மகனோ கிடையாது. சாதாரண மக்களில் ஒருவன் வந்து வா தாய் மண்ணின் விடுதலைக்கு போராடி சாவோம் என்று கூப்பிட்ட பிறகு பல்லாயிரக்கணக்கில் தம்பி தங்கைகள் வந்தார்கள் என்பதுதான் வரலாற்றில் புரட்சி. அதை நீங்கள் நினச்சிக்கணும். சும்மா ஒருத்தன் கூப்பிட்டா எப்படி வருவா? எப்படி வருவா? ஒரு துப்பாக்கி வாங்க அவர் பட்ட பாடு, ஒரு துப்பாக்கி. தம்பி சல்மான் கூட குறிப்பிட்டு பேசினார். அந்த காசை திரட்டுறதுக்குள்ள அவர் நண்பர்களும் பட்ட பாடு. ஒரு துப்பாக்கிக்கு அலைந்தவன் தான் உலகத்தின் தலை சிறந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு போரிட்டான். 7 வயதாக இருக்கும்போது அவர் கேள்விப்பட்ட செய்தி, கோயில் குருக்களை தாக்கி தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அவர் கேட்ட முதல் வார்த்தை, ஏன் அவர் திருப்பி அடிக்கல? இதான் அவர் கேட்ட கேள்வி. அதற்கு பிறகு தன் உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கும்போது 7 வயசு குழந்தையை வயல் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க அத்தை முறை. ஏன்னா முதுவெல்லாம் வெந்திருக்கு. என்னன்னு கேட்டால் அவன் கொதிக்க கொதிக்க காய்ச்சிய தாரில் நம் குழந்தைகளை போட்டு கொல்றான். இதை பார்த்த பிறகு பார்த்துக்கிட்டே இருக்கார். 7 வயசு 14 வயசில் வீட்டை விட்டு வெளியேறினார். அப்பா தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார். வரும்போது சொல்கிறாரு, காவல்துறை காவல் அதிகாரிகள் தினம் வந்து வீட்டில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பையன் எங்கன்னு. அப்போ நம்மளால் நம் பெற்றோருக்கு இடையூறோ தொல்லையோ இருக்கவே வேண்டாம் என்று முடிவெடுத்து அப்பா அம்மாட்ட சொல்லிடுறார், நான் என்னையே விட்டுருங்க, என் போக்கில் விட்டுருங்க, நான் உங்களுக்கு இடையூறாகவோ தொல்லையாகவோ இருக்க விரும்பலை, நான் உங்களுக்கு பயன் தர மாட்டேன் என்று வீட்டை விட்டு கிளம்பி போனவர் தான் 14 வயதில். அதுக்கப்புறம் தாய் தந்தையரே பார்க்கல. எப்போ பார்த்தார் தெரியுமா? அமைதி பேச்சுவார்த்தையில் முசிறியில் இருந்தவர்களை அழைச்சிக்கிட்டு போய் அமைதி பேச்சுவார்த்தை நடந்த காலகட்டத்தில் தான் தன் பெற்றோரே சந்திக்கிறார். சாதாரண உள்ள உறுதி கொண்ட ஒரு தலைவன் அல்ல நம் தலைவன். சாதாரண கருதிட முடியாது. வரலாற்றில் அப்படிலாம் ஒரு மகன் வாய்க்க பெறுவது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிது. அவரு அன்னைக்கு கந்தசாமி கோயிலில் தான் நினைக்கிறேன் வந்து என்ன பண்ணுவாரா, நண்பர்கள்ட்ட வந்து இரவெல்லாம் பேசிட்டு, தலைமறைவு இயக்கம் தானே, தலைமறைவு இயக்கம் இரவு பூரா பேசிட்டு அதிகாலை 5 மணிக்கு உணவு அருந்திட்டு, விடியறதுக்குள்ளே உணவு அருந்திட்டு, முழு நாளும் பட்டினி தான், உணவு அருந்திட்டு ஏறி போய் அந்த மாடாக்குழி இருக்கணும், புறாக்கள்லாம் அடையிற இருட்டாக இருக்கிறத போய் படுத்துருவார். அப்புறம் இரவு தான் இறங்கி வருவார். இப்படி 6 மாத காலம் பகலெல்லாம் உறங்கி, அந்த இருளுக்குள் உறங்கி இரவில் வெளியில் வந்து நண்பர்களை சந்தித்து இப்படி 6 மாத காலம் ஓடிய பிறகு ஒரு நாள் பகலில் வரும்போது கண்ணே தெரியலேன்றார். அதுக்கு பயிற்சி எடுத்துருச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிறார். ஒவ்வொன்றும் அவர் சொல்லும்போது பார்த்தா அவ்வளவு வியப்பாக இருக்கும். இதில் என்னென்னா, நம்ம பாட்டன் அருண்மொழி சோழன் அரசேந்திரன்லாம் பெரிய வீரங்களாக இருந்திருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை.
பாண்டிய நெடுஞ்சிலை இருந்திருக்கான், சேரன் செங்குட்டு இருந்திருக்கான், ஆரிய படைகள் இந்த கனக விஜயனை வென்று நம்ம பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டி, இதெல்லாம் வரலாற்று சிறப்பு தான். ஆனால் வரலாறா இல்லை, இலக்கிய சான்றாக தான் இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெருங்கனவு நம் தலைவனுக்கு மட்டும்தான் இருந்தது. என் தேசினத்திற்கென்று ஒரு தேசம், சுதந்திர நாடு, விடுதலை பெற்ற ஒரு தாய் நிலம், அந்த கனவு நம் முன்னோர்களுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. இந்த நிலத்தில் அந்த கனவை கொண்டிருந்த ஒரே மகன் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா சி ப ஆதித்தனாருக்கு மட்டும்தான் அது இருந்தது. அப்படிலாம் நீங்க நினைச்சிருந்தால் தலைவருக்கு இருந்த கனவை போல அருண்மொழி சோழனுக்கும் அவன் மகன் அரசேந்திரனுக்கும் இருந்திருந்தால் உலகில் பாதி நாடு தமிழன் தாய் நாடாக தான் இருந்தது. இதெல்லாம் தான் தமிழர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் செய்த பிழை. இப்ப அவன் பிள்ளைகள் நாம வந்து சிக்கிக்கிட்டோம். திணறி கொண்டு நாம படிக்கிறோம். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அது அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் மானமும் வீரம் அந்த இனத்திற்கு உயிர் என்று உலகிற்கு காட்டியவன் ஒரே ஒரு வீரன், நம்முடைய தலைவன் மேதகு வி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். தமிழனுக்கு மூணு தான் உயிர், மானம், அறம், வீரம். இது மூன்று தான் உயிர் என்று வைத்து வாழ்ந்தவன். தலைவரை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா அறத்தின் வழி நின்று மாறாது போர் செய்த மாவீரன். உங்களுக்கு சான்று எவ்வளவோ இருக்கு. நீங்க கட்டுநாயக்க விமான தளத்தை தாக்கி அழிக்கிறார். ஏன்னா அந்த விமானப்படை என்னுடைய மக்களை அழிக்குது. அப்ப அவனுக்கு பாடம் புகட்டணும் எதிரிக்கு. அப்ப அறத்தின் வழி நின்று போர் செய்த மரவன் என்ன செய்யறான், கட்டுநாயக்க விமான தளத்தை இரவில் போய் தன்னுடைய வான்படை வைத்து தாக்கி அழிக்கிறார். அப்ப வெளிச்சம் இல்லை, ஒண்ணும் இல்லை, உங்களால் நம்ப முடியுதா? ஒரு சின்ன மின்கல வெளிச்சம் தான், டார்ச் லைட்டு, அதை வச்சு அடித்து தகர்த்துட்டு திரும்பிடுறார். உலகம் பயந்துருது, என்னடா ஒரு ஒரு ஒருத்த வந்து ஒரு வெளிச்சம் இல்லை தகர்த்துட்டு போயிட்டானே. நான் ஒரே ஒரு கேள்விதானே நண்பு உடன் பிறந்தார்களே, கட்டுநாயக்க இராணுவ விமான தளத்தை தகர்த்த நம் தலைவனுக்கு பொது விமான தளத்தில் குண்டு போட எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன் செய்யலை? செய்யலை. அவர் கடைசுவரை நம்பினார், என் எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல, என் இனத்தை அழித்து ஒழிக்கிற சிங்கள இராணுவம்தான் என்று அவர் நின்று சண்டை செஞ்சார். நீங்கள் செஞ்சோலையில் வந்து 60-62 பிள்ளைகளை அவர் அவானூர்தி மூலமாக வந்து உல குண்டை போட்டு கொண்டுட்டான். நம்மளும் மான்பட வச்சிருக்கார் தலைவற்றிற்கு பதிலுக்கு பதில், பலிக்கு பலி போடுறா அவன் பள்ளிக்கூடத்தில் குண்டை. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? செய்யலை. ஏன்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன், போர் செய்த மரவன். ஆனால் இவர்கள் சொல்வார்கள் அவரை பயங்கரவாதி என்பார். என் பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு பச்சில குழந்தைகளை கொண்டு விட்டாயடா என்று கேட்க நாதியற்றவர்கள், துப்பற்றவர்கள். அதற்கு பதிலுக்கு பதில் பலிக்கு என்று, பலிக்கு பலி என்று போரிடாத ஒருவனை பயங்கரவாதி, பிரிவினைவாதி என்றார். நொறுங்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் மீது நீங்கள் சுமத்திய பயங்கரவாதி, தீவிரவாதி என்கிற பட்டங்கள் எல்லாம், பலியெல்லாம் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நிறுவி விடுவோம். பிரபாகரன் தமிழீழ மக்களின் தலைவன் அல்ல, நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, உலகத்தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் எங்களுடைய அண்ணன் மேதகு வி பிரபாகரன் அவர்கள் தான். நிறுவிடுவோம். அதிகபட்சம் போனால் பாரு, 5 ஆண்டு 10 ஆண்டு இல்லை, பிரபாகரன் படன் இல்லாத வீடு இருக்க, பிரபாகரன் படம் பிடிக்காத ஒரு மகிழ் உந்தோ உந்தூர்லையோ ஓடாது. நீ சட்டப்பையில் ஐயா கலைஞர் படம், ஐயா கருணாநிதி படம், ஐயா ஸ்டாலின் படம் இருக்கிறது போல, ஜெயலலிதா எடப்பாடி படம் இருக்கிறது போல, பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் இதயத்திலே பிரபாகரன் படம் தான். இல்லை சட்டப்பையில் வச்சா கூட நீ எடுப்பாயின்ட்டு அவன் நெஞ்சில் பச்சை ஊற்றிட்டு வருவான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் குத்திட்டு காட்டிட்டான். சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்கு அந்த பச்சையோடு தான் போவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என்றைக்கு போகிறோமோ நான் உள்பட நெஞ்சில் தலைவர் படத்தை குத்திக்கிட்டு தான் போவோம். நீ எந்த பாராளுமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தில் பயங்கரவாதி தீவிரவாதி என்று பரிசீலித்தினாயோ அதே பாராளுமன்றம் சட்டமன்றத்திற்குள் எங்கள் தலைவர் படத்தோட வரும். அதான் நடந்தது வரலாற்றில்.
எந்தப் பாராளுமன்றத்தில் நென்சன் மண்டேலாவை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழிசுமத்தி சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்ற வாசலில் இன்னைக்கு சிலை இருக்கிறதே அன்பு மக்களே. நென்சன் மண்டேலாவிற்கு அந்த நாட்டின் அதிபராகவே இருந்த ஆண்டு போயிட்டார். வரலாறு மாறும் என்று நாங்கள் காத்திருப்பவர்கள் அல்ல, வரலாற்றை மாற்றும் நாங்களே மாற்றும். ஆனால் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் அல்ல, எமக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். அது சும்மா வந்து இந்த திரைப்படத்தில் நடித்தவர்களுக்கெல்லாம் ரசிகர் மன்றம் வச்சு வந்தது. இந்த கட்சிக்கு போனால் உடனே எம்பி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், நம்ம அமைச்சர் ஆயிடலாம், அப்படிலாம் வந்தவங்க கிடையாது. இங்கே எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்தது காசு அல்ல, காசு அல்ல, எங்களுக்கு அவன் தந்தது கனவுகளை தந்தான். எங்களுக்கு கோடிகளை கொட்டி தரவில்லை, உயர்ந்த கொள்கையை தந்தான். பணத்தை தரவில்லை, இனத்தின் மானத்தை தந்தான். அதை காக்க போரிட வந்தவர்கள் நாங்கள். விமர்சனங்கள் வைப்பார்கள், என் அன்பு உடன் பிறந்தார்களே, விமர்சனங்கள் வைப்பார்கள், அவர்களுக்கு அதை தவிர வேறு வேலை இல்லை. நம்முடைய வேலை நம் மீது விமர்சனம் வைப்பவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நம்முடைய வேலை. ஒரு கோட்பாடு தான் என் தம்பி தங்கைகளே, நம் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை உரமாக்குவோம், அது நம் லட்சியத்தை மரமாக்கும். அதுதான் நம்ம முன்னெடுக்க வேண்டிய கோட்பாடு. தடுமாறிடக்கூடாது. நம்மளை மட்டும்தான் விமர்சிக்கிறாங்களா? தலைவர் பார்க்காத விமர்சனமா? நமக்கு முன்னாடி இருந்த நம்ம இனம் முன்னவர்கள் சந்திக்காத விமர்சனமா? எல்லாருமே விமர்சனங்களை எதிர்கொண்டதால் தான், விமர்சனம் என்பதும் ஒருவித பாராட்டு தான். நீ யாரையே ஒருவனை பொறாமப்பட வைத்திருக்கிறாய் என்று சொல்றான். அதான் நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லிட்டேனே, வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அதில் ஒரு பெருமை தானே. இப்போ என்னையே விமர்சிக்கிறாங்க, நம்ம கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, கட்சியில் இருக்கிற நீங்கள்லாம் கூட எப்போவா தான் என்னை நினச்சி பார்ப்பீங்க, ஆனால் என்னை விமர்சிக்கிறமே ஒரு நொடியாவது என்னை மறக்கிறான பற்றியா? நியாயமாக பார்த்தா அவன் தான் எம்எல்ஏ ரொம்ப அனுபவிச்சு நேசிக்கிறான். அதெல்லாம் அதெல்லாம் பொருள்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. நாம் மிக உயர்ந்த தலைவன், உன்னதமான லட்சியத்தை கொண்டிருந்த தலைவனின் பிள்ளைகள், மிகப்பெரிய கனவை சுமந்து கொண்டு போகிறோம். நமக்கு வந்து பாரம் கூட கூட அதை சுமந்து போகிற ஒரு நடையை மெதுவாயிரும். அப்போ நமக்கு பொறுப்புகளும் கடமையும் கூட கூட நம்மளுடைய நடை மெதுவாக பொறுமையாக போகுது. என்னால் நம் இலக்கு பெருசு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான்ல, உன்னால் சுமக்க முடியாத ஒன்றை, உன் எதிர்காலத்தை பற்றிய பெரும் கனவை நீ சுமந்து நில்லுங்கிறான். அதான் உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரிதுங்கிறான். இப்போ அதை தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கனவு என்ன? அடிமை தமிழ் இனத்தின் விடுதலை உரிமை. அதான் முக்கியம். எப்படி உருவாகிறாரு தலைவர், எப்படி உருவாகிறாரு? ஒரு இது தானே. ஒரு பக்கம் ஹோசிமின் சொல்றான், என்ன சொல்றான், வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்ய வரும்போது, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இது கோட்பாடு. இதை முன்வைக்கிறான் புரட்சியாளர் அம்பேத்கர். என்ன செய்கிறாரு? ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானதுங்கிறார். எல்லாம் ஒரே தத்துவ நிலைப்பாடு தான். தலைவர் அதை எப்படி எடுத்துக்கிறார்? ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுன்னு முடிவெடுத்துறாரு. இவ்வளவுதான் கோட்பாடு. என்ன முடிவு? எப்படியும் சாவோம், சண்டை போட்டாலும் போரிட்டாலும் சாவோம், போரிடவில்லை என்றாலும் சாவோம். ஆனால் போரிட்டால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது, வா போராடி சாவோம். இதுதான் கோட்பாடு.
சாகிறதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு அவன் சரணடைஞ்சிட்டு சாகணும், சண்டை போட்டு செத்துருவோம், இவ்வளோதானே, இவ்வளவுதான். இதைத்தான் சேகுவாரா சொல்கிறான், ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். கியூ விடுதலைக்கு போராடும் போது அவன் அர்ஜென்டினா வீரன், அர்ஜென்டினா, அவனை கேட்குறேன், இது உன் நாடா, இது உன் தாய்நாடாடா? ஆமாம், என் தாய்நாடு. இது எப்படி தாய்நாடு? நீ அர்ஜென்டினா, இது எப்படி உன் தாய்நாடு? இது கியூபா. அப்போ என்ன சொல்கிறான், உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடுங்கிறான், என் தாய் நாடுங்கிறான். இங்கே தலைவருக்கு என்ன வந்தது, தன் சொந்த நாடு தாய் நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது போராடாமல் எப்படி இருப்பது? இதுதான் அவருக்கு இருந்த நிலைப்பாடு. அவர் பொழுதுபோக்கு துப்பாக்கி வச்சு சண்டை போட வரல. இங்க பாருங்க, அந்த நிலத்தில் போராடிய நம் தலைவருக்கும் இந்த நிலத்தில் போராடி கொண்டிருக்க நமக்கும் இருக்கிற களமும் காலமும் வெவ்வேறு. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அது ஆயுதமேந்திய மக்கள் புரட்சி, இது அது அறிவாயுதமேந்திய மக்கள் புரட்சி. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடை புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தில் தலைவருக்கு இருந்த சிக்கல் என்னவென்றால், நம் இன மக்களை அழித்தொழித்தவன், அடிமைப்படுத்தியவன், நிலத்தை பறித்தவன் ஆயுதத்தை வைத்து நம் மக்களை அழித்தொழித்து நம் நிலத்தை ஆக்கிரமிச்சான், நம்மளை அடிமைப்படுத்தினான். ஆனால் இந்த நிலத்தில் நாம் நம்மிடத்திலிருந்தே வாக்கை வாங்கி அரசியல் அதிகாரத்திற்கு வந்து நம் உரிமைகளை எல்லாம் பறித்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆளுகிறார்கள். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு புரியுது. அந்த நிலத்தில் நம் தலைவன் தூக்க வேண்டியது துவக்காக இருந்தது, இந்த நிலத்தில் அவன் பிள்ளைகள் நாம் தூக்க வேண்டியது வாக்காக இருக்கிறது என்பதை புரிந்து. அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் என் அன்பு உடன் பிறந்தார்களே, இறுதியாக நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டிய அவசியம், கால தேவை, வரலாற்று பெரும்பணி நமக்கு கையளிக்கப்பட்டுச்சு. அதை புரிஞ்சுக்கணும். அதில் நாம் செய்ய வேண்டியது, தலைவர்கிட்ட நாம் படித்து கொள்ள வேண்டியது, மிகுந்த சாதிய கட்டுமானம் இறுக்கமாக இருந்த ஒரு நிலத்திலே அவ்வளவு பெரிய படையை கட்டி, உறுதித்தன்மையோடு கட்டி, ஒழுங்கமைவை கட்டி 35 ஆண்டுகள் எதிரிகளோடு அவர் சண்டை செய்ய முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அது காரணம் வந்து சாதி மத உணர்ச்சிகளை முதல்ல சாகடிச்சது தான். ஒரு கோட்பாடு தான் அவர் வகுத்துக்கிட்டார், நீ என்னவாம் இரு, வெளியில் என்னவாம் இரு, எங்கிட்ட வந்தால் தமிழனா இரு. அதான் அங்கே அதனால தான் அவரால் அதை சாதிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், 5 வருஷத்தை தாண்டி இருக்க முடியாது, 5 வருஷத்துக்கு மேலே சண்டை போட்டுக்க முடியாது அவரால். ஒன்றும் இல்லை, நெப்போலியன் வந்து படையை கிளப்பி வரான், 3000 பேர் தான் அவன்கிட்ட இருக்காங்க, 3000 வீரர்கள் தான். எதிரி படையில் 10,000 வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த 10,000 வீரர்கள், 3000 வீரர்கள் இந்த பக்கம் இருந்தால், அந்த பக்கம் 10,000 வீரர்கள். இப்போ பார்க்கும்போது தளபதிகள்லாம் கொஞ்சம் தற்சோர் அடைகிறாங்க. சண்டையிட்டால் நம்ம உறுதியாக தோற்று போவோம்னு நினைக்கிறான் எல்லா தளபதிகளும். அதனால் நெப்போலியன்ட்ட சொல்கிறாங்க, நம்ம திரும்பிடலான்ட்டு. அவர் என்ன சொல்ல யோசிக்கிறாருன்னா, ஒரு இரவு நம்ம தங்கி பார்ப்போம், ஒரு இரவு தங்குவோம், காலையில் நம்ம திரும்பி போகிறதா சண்டையிடுவதான முடிவெடுப்போங்கிறார். சரின்னு கூடாரத்தை போட்டு ஒரு இரவு படுத்துறது, விடிய காலம் எழுந்தவன்ன போருன்றார். ஏ என்னடா சிந்தாளுக்கு, திடீர்னு சண்டை போடுவோன்றான், போருன்றாரு. நான் போர் செய்கிறார்கள், போரில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றியை அடைந்து விடுகிறார்கள். போரில் வென்றுவிட்ட பிறகு விருந்து, அந்த விருந்தில் எல்லாரும் வியந்து கேட்கிறார்கள், எப்படி இதை சாத்தியப்படுத்தினீர்கள், எப்படி இந்த போரில் வெற்றி பெற முடிந்தது உங்களால். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ராத்திரி ஒரு ஒற்றனை அனுப்புனேன், அந்த படைக்கு ஒருத்தனை உள்ளே போக சொன்னேன், அங்கே போய் அவன் வந்து சொன்ன செய்தி, 300 பேர் ஒரு கூடாரம் போட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்ருக்கான், ஒரு 200 பேர் ஒரு கூடாரம் போட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்ருக்கான், 500 பேர் ஒரு கூடாரம் போட்டு தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அப்படி 100 பேர் தனியாக ஒரு கூடாரம் போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான்,
அப்ப இவனுடைய மொத்த மொத்த வலிமை அதிகப்படியான வலிமையே 500 பேர் தான். ஏன்னா இவர்ட்ட 3000 பேர் இருக்கான். இப்ப இந்த 500 பேர் அடிச்சா இந்த 300 பேர் வர மாட்டான், இந்த 300 பேர் அடிச்சா அந்த 200 பேர் வர மாட்டான், இந்த 200 பேர் அடிச்சா அந்த 500 பேர் வர மாட்டான். ஹரான அடிச்சான் ஜெயிச்சான். இத கதை. இந்த கதை நமக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல பொருந்துது. இன்னைக்கு வரைக்கும் அதுவும் வரலாறு தான், நமக்கு நடக்கிறதும் வரலாறு தான். இது நிகழ்கால வரலாறு. ஒரு குரங்கு நாலு அணில் சண்டையை போட்டுக்கிட்டு நாலு அணிலும் பஞ்சாயத்துக்கு வருது குரங்குக்கிட்ட. இவனுக்கு ஒன்றுமே தெரியல, மக்கு பிள்ளை இருக்க, நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய ஆளுன்னு. அவங்க இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தான் பெரிய கிட்டிக்கா, நான் தான் பெரிய அறிவாளின்னு ஒரு அணில் நாலும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்ல, நீங்கள் தான் யஜமா ஒரு நல்ல தீர்ப்பாக பார்த்து சொல்லட்டும் சொல்லணும் இந்த குரங்குக்கிட்ட. சரி சொல்கிறேன், அவர் கால் மேலே கால் விட்டார், சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிறத செய்யுங்க. போய் அந்த மரத்தில் பழங்களை பிடிச்சிட்டாங்க, அங்கே தண்ணி உண்டாங்க, நல்லா காலாட்டிக்கிட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. யார்? இந்த குரங்கு. கடைசியாக ஒரு வாரம் கழிச்சு, எஜமா சொல்லுங்கள், எஜமா யார் எஜமா எங்களில் சிறந்தவங்க, நீங்கள் நாலு பேருமே வீணாக போனவங்க, ஒன்றுங்கிற முட்டா பிள்ளுக, ஒரு வேலைக்கும் போகாமல் உங்கள் உழைப்பை சுரண்டி சாப்பிட்டுக்கு இருந்தனடா இவ்வளோ காலம், நான் தான் அப்படியே அப்படியே இந்த கண்ட கண்ட வயலுக்கு ஓட்ட போட்டு அவன் உழைப்பை சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நீ ஓட்ட குடிசையில் உட்காந்துட்டு தண்ணி போலையே தண்ணி போலையே, எங்கே போ எங்கே போ எங்கே போ தண்ணி. அவன் முடிவுன்ட்டான். இப்போ என் தம்பி புகழ் தான் சொன்ன ஒருத்தன் மீம்ஸ் போட்டிருக்கானான், ஒரு ரெண்டு பெட்ரூமில் ஒரு வீடு, டூ கார் பார்க்கிங் அண்ட் போட், ஒரு போட்டையும் நிறுத்திக்கலாம், அதுக்கு அதுக்கு வசதிக்கு போட்டுருக்க. ஒருத்தன் வந்து இப்படி உச்சியில் இருக்கான், கூரை உச்சியில் உட்காந்துருக்கான், அப்போ கீழே வாசகம் போட்டிருக்கேன், இந்த சனி பயிற்சி வந்தால் ரொம்ப உசரத்துக்கு போயிடுவா, உசரத்துக்கு போயிடுவாய்ன்னா இவ்வளோ பெரிய உசரத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கலையே. அப்புறம் இன்னொருக்கு ஒரு மீம்ஸ் படித்தேன், அவன் வந்து ஏ பத்தடியில் தண்ணி வரும்னா அது பூமிக்கு கீழேயா மேலேயான்னு சொல்லலையப்பா, என்ன இப்படி ஒரு பரிதாப கூட்டத்தில் நம்ம பிறந்தது பிரச்சனையாக இருக்கணும், இல்லை இவர் பிறந்தது பிரச்சனையாக இருக்கணும், இவருக்கு கூட நம்மெல்லாம் பிறந்தது பிரச்சனையாக இருக்கணும். என்னவோ ஒன்று நடந்துருச்சு நடந்துருச்சு. சரி நமக்காக இல்லை, இந்த வருஷ வரிசையாக தலைவர் மாதிரி உடைய போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்காகவாத போராடுவோம், அவங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடுவோம், அவங்களையாவது இந்த கேடுகட்ட நிலையில் இல்லாத வாழ வைக்கிறதுக்காகவாது போராடுவோம். அதுதான் தலைவருடைய கனவு என்பது எனக்கு தெரிந்தவரை. இந்த இன வரலாற்றிலே 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு கனவு ஒரு சிந்தனை கொண்டிருந்த ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் மட்டும்தான். பாடினார்கள் நம்ம வரும் புலவர்கள்லாம் பாராடினா பாடினார்கள், கஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, பாவலரே நம்ம தாத்தா பாடினார் பாடினார், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ பாடினா, செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே. என்னென்னத்தையோ பாடினா நம்ம மூதாதை, எவனும் தண்ணீர் ஊற்றி எழுப்பின ராஜா நம்மளை, வெந்நீர் ஊற்றி எழுப்பினான் ஆனாலும் நம்ம எந்திரிக்கல எந்திரிக்கல. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவர் என்று நிற்கும் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம்னா, இங்கே எல்லா தூங்கிட்டு இருக்க தமிழனையும் புலி தான் எழுப்பிக்கிட்டு இருக்கு, நம்ம ஒன்றும் புலியை பறை கொண்டுலாம் எழுப்பலை. எவ்வளவோ முன்னோர்கள் அறிவை கொட்டி தான் வச்சா, என்ன வள்ளுவன் பாடாததை உலகத்தில் எவனும் பாடிட போகிறான்னா, இந்த பாருங்க தெரிஞ்சுக்கணும், தோல்விக்கு இரண்டே காரணம்தான், ஒன்று யோசிக்காமல் செய்கிறது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருக்கிறது. இது யார் சொல்கிறா? கிருஷ்ண பரமாத்மா. நம்ம கண்ணன் வச்சுக்கணும், நம்ம மாயன்னு வச்சுக்கோம், ஏன் பரமாத்மாவுக்கு போகணும், அவர் தான் சொல்கிறாரு. ரெண்டு காரணம் தாண்டா இருக்குது தோல்விக்கு, ஒன்று யோசிக்காமல் செய்கிறது, இல்லை யோசித்த பிறகு செய்யாமல் இருக்கிறது. இது கன்ஃபியூசியஸ் வர்றான், சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாது இருந்தால் அது தோல்வியாகத்தான் முடியுங்களாம். கன்ஃபியூசியஸ் அவன் ஒரு சீன ஞானி. நம்ம தாத்தா வரான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறான். ஒன்று நம்ம யாருக்கும் குறைஞ்சவில்லையே, யாருக்கும் குறைஞ்சவில்லையே,
ஒருத்தன் சொல்றான் திட்டமிட தவறுகிற போதே தவறு செய்ய திட்டமிடுகிறோம். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இது மிகப்பெரிய தத்துவம். நம்முடைய மூதாதை எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்ட்டான். யாரு அந்த தத்துவவாதி பரம்பரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாட்டம் பாடிட்டான். எல்லாமே இருக்கு, ஆனா செயல்படுத்த ஒருத்தர் இருந்தானா? அதை செயல்படுத்திய செயல் மறவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். கடாரம் கொண்டோம்னா, கங்கை கொண்டோம்னா காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியல, விரட்டி வெட்டி அடிக்கிறான். அப்புறம் என்ன செங்குட்டுவன் போனாயா, அங்கே கல் எடுத்து வந்தான், எல்லாம் சரிதான் ஐயா. அருண்மொழி சோழ வந்தா, அரசேந்திரன் வந்தான், அவன் ஏந்தி பிடிச்ச வாழ்லையும் வேலையும் உலகம் முழுமைக்கும் போய் சேராத தமிழனின் மானமும் வீரமும் எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கில் உலகம் திரும்பி பார்த்துருச்சு. ஏ என்னைய கனடாக்குள்ள விட மாட்டான்ப்பா, என்னைய அமெரிக்காக்குள்ள நுழைய விட மாட்டான், என்ன பெட்டியெல்லாம் துப்பாக்கி தூக்கி பண்ண இல்லை, பழைய துணி மேலே வச்சுருந்தேன், பேண்ட் ஷர்ட் வச்சுருந்தேன், திரும்பி போன்ட்டான். காரணம் யார்? அவர் தான், வேற யாரும் காரணம் கிடையாது. நம் தலைவரை போல ஒரு பேரன்புக்காரரை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் நான் தான் பலமுறை சொல்லிட்டேனே, அவரோட நீங்கள் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் சந்தித்து பேசிட்டிங்கன்னா இவருக்காக இந்த தலைவனுக்காக நம்ம செத்துருவோம்டான்னு தோணிடும். உண்மையிலே தோணிடும். அவர் எல்லாரும் நினைப்பாங்க அவர் ஒரு போராட்ட தலைவர், போராட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர். அவன் நம்முடைய மூதாதை ராவணனுடைய நேரடி வாரிசு. அவனும் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். இவனும் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். அதுக்கு சற்றும் குறைவில்லாத வீரன் நம்முடைய தலைவன். எல்லாம் தெரியும், சமைப்பார், ஓவியம் வரைவார், இசை ரசிப்பார், போர்க்கலையில் வல்லவர், எல்லாம். அது காலம் வந்து ஒரு வரலாற்றில் பெரிய பிள்ளையை செஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு இனத்தில் ஒரு தலைவன் பிறந்து அந்த இனம் அந்த தலைவனை பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக அவருக்கு துரோகம் செஞ்சிட்டது, அதுதான் பெரிய கொடுமை. பயன்படுத்திக்கல, இவன் தான் உன் இனத்தின் தலைவன் தெரியறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டாங்க. அதுல யாரு தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் இங்கிருந்த பெருந்தகைகள் தான். அவன் சாய்ஸஸ்ங்கிற ஒரு புத்தகத்தில், சிவசங்கர மேனன் எழுதியிருக்கிறார் சாய்ஸஸ்ங்கிற ஒரு புத்தகத்தில், இறுதி ஈழ போரில் வந்து அமெரிக்கா நார்வே தலையிட்டு பிரபாகரன் பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் அன்றைக்கு டெல்லியில் இருந்த தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமையும் அதை விரும்பவே இல்லை. பிரபாகரன் அங்கே இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் என்று நம்பினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். எழுதியிருக்க இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்களுடைய அரசியல் வாழ்வை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இருக்கிற ஒரே வழியா தானே? இப்படிலாம் பேசினா இவன் ஓட்டு போடுவான். ஏய், யாருக்கு வேணும் ஓட்டு? இடுப்பில் தண்ணிக்கு நின்றுக்கிட்டு என்ன திங்கிற, சாப்பிட்றது தெரியாமல் கையை திணிக்கிறடி, இது எனக்கு எதாவது ஓட்டு போடப்போ என்ன தேப்போ? நான் ஏற்கனவே சொன்னல, தேவ தூதர் ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கேன், உதயநிதி ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின். அவர்கள் தான் இன்றைக்கு பூமியை ரசிக்க வந்த பரமாத்மாக்கள். ஒரு தலைமுறையை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் உடன் பிறந்தார்களே. அது எழுச்சியும் புரட்சியுமாக வளர்ந்து வருகிறது, அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்டு வருகிறது. விவேகானந்தர் சொல்றார்ல, வீரத்துறவி முழுமையான நேர்மை, இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும், நேர்மையிலும் முழுமையான நேர்மை புனிதம். எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய செயல்திறன் பெற்ற இளைஞர்கள் ஒரு 50 பேர் ஒன்றிணைந்து நின்றாலே போதும், உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும். வெறும் 50 பேர், நாங்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருந்தோம், இந்த மண்ணில் ஒரு மாறுதலை ஏற்படுத்த முடியாதா? உண்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை வென்று முடிப்பார்கள்.
என்று சொல்லியிருக்கிறார். அதனால நீ வெல்றியா வீல்றியா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, வேலையை செய்கிறியா அதான் முக்கியம். ஒரு வீரன் அவன் சொல்றான் பாருங்க, நீ வெற்றி பெற்றவனுக்கு கைதட்டினால் அவன் காதுகளில் அவன் செவிகளில் விழாத உயரத்தில் இருப்பான், அவன் தோற்று போனவன் தோலை தட்டினால் நீண்ட காலத்திற்கு அவன் நினைவில் நீ வாழ்வாய்ங்கிறான். இதை நல்லா நீங்க கொஞ்சிக்கணும். நம்ம பிள்ளைகளாம் என்ன நினைக்கிறான்னா, ஏதுக்கு அதெல்லாம் யார்கிட்ட வேணா கீழ்ப்படிந்தா வேலை செய்ய முடியாது. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் தலைமை இருக்கிற தகுதியை ஒருபோதும் பெற மாட்டான். தன்னை தாழ்த்தி கொள்ள விரும்பாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெற மாட்டான். கைகட்டி கட்டளை ஏற்று சேவை செய்யாத ஒருவன், வேலை செய்யாத ஒருவன் கை நீட்டி கட்டளையிடுகிற உயரத்திற்கு வரவே மாட்டான். இதான் நிகழ்கிறது. நீங்கள் என் அன்பிற்குரிய தம்பிகளே, நிமிர்ந்து நிற்கிற வேல், நிமிர்ந்து நிற்பதுதான் பலம், குனிந்து இருப்பது பலகீனம் என்று எண்ணுவதை கைவிடுங்கள். நிமிர்ந்து நிற்கிற வேல் வீசும்போது எவ்வளவு தூரத்திற்கு போகிறது என்று பாருங்கள். வளைந்திருக்கிற வில்லில் இருந்து எய்கிற அம்பு எவ்வளவு தூரத்துக்கு பாய்கிறது என்று பாருங்கள். அப்படின்னா வளைவது ஒரு அவமானமோ சிறுமையோ கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றது, நான் கேட்கறது, இதெல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன ஆகுது, என்னை மதிக்கலைங்கிறது. ஓ, இனமே மிதி மிதின்னு மிதி வாங்கிட்டு கிடக்குது, இதில் ஒன்றே போய் எங்கிட்டு மதிக்கிறது. எல்லாரும் வீடு வீடுக்கு வெத்தலை வைக்க வச்சே அப்படியே கொட்டடிச்சே வாங்க கூட்டத்துக்கு வந்துருங்க, கூட்டத்துக்கு வந்துருங்க, கூட்டத்துக்கு வந்து கூட்டி வர முடியுமா? இது நம் வேலை, நம் ஒவ்வொருத்தருடைய வேலை. இது யாரோ ஒருத்தருடைய வேலை இல்லை, நம் வேலை, நம் ஒவ்வொருத்தருடைய வேலை. அதை புரிந்து கொண்டு என் அன்பு உடன் பிறந்தார்கள் உயிருக்கினியவர்கள், இது இந்த பணியை செய்யணும். தலைவரின் பிறந்த நாளில் நமக்கு இருக்கிற செய்தி என்ன? தன்னின பகையை முதல்ல ஒழிக்கணும். தன்னின பகை என்றால் என்ன? அவர் உயர்ந்த சாதி, இவர் தாழ்ந்த சாதி. உங்களுக்கு தெரியும்ல, சாதி என்பதே தமிழ் சொல் அல்ல. தமிழனுக்கு சாதியும் மதமும் தமிழனுக்கு இல்லை, சரித்திரம் படைப்பதே அவனுக்கு எல்லை. இதை ஆள் மனதில் எழுதி வச்சுக்கணும். சாதி என்பது தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை, நமக்கு குடிகள் தான். அந்த குடிப்பெருமை கூடாது. நாம் தமிழ் குடிகளின் பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வு வந்தால்தான் ஒன்றிணைவோம். தமிழ் சமூகம் ஒற்றுமை அடையாது, அரசியல் வலிமை அடையாது. அரசியல் வலிமை அடையாது, அதிகாரத்தை தொட முடியாது. அதிகாரத்தை தொடாது நீ தமிழ் தேசிய இனத்திற்கான தேச விடுதலையை நோக்கி பயணிக்க முடியாது. இதுதான் இருக்கிற படிநிலை. தலைவருக்கு இருந்த சிக்கல் என்ன? எல்லா விடுதலையும் அடைந்து விட்ட ஒரு தலைவனால் அரசியல் விடுதலை அடைய முடியல. விடுதலையில் பல படிநிலைகள் இருக்கு என் தம்பி தங்கைகளே. ஒன்று, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை. நீ உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாடற்ற சமூக விடுதலை, இது முதல் படிநிலை. இதை தலைவர் அடைந்துட்டார். இரண்டாவது, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை, இதையும் அடைஞ்சிட்டார். இது எப்படி அடைஞ்சார்? மாவீரர் துயிரும் இல்லம்னு ஒரே இல்லம் தான். அதில் இவர் இந்த சாதி, அவர் அந்த சாதி, அவர் அந்த மதம், இந்த மதம் எதுவும் கிடையாது. தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி வீர விதைகளாக ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் தூங்கினார்கள். இதுதான் வரலாறு. அங்கே ஒழிச்சு தள்ளிட்டார். பிறகு வர்க்க விடுதலை. இவர் பெரிய போராளி, ரொம்ப நாளாக இருக்காரு. இவர் பிரிகேடியர், இவர் தலைவர். தலைவருக்கும் ஒரு சோப்பு கட்டி தான் ராஜா. அந்த சோப்பு கட்டியில் இருந்தவர் ஒரு சோப்பு கட்டி பயன்படுத்திக்கிட்டே வந்து தேஞ்சி திரீண்டு ஒட்டு இருக்கும்ல ஒட்டு, இதை புதிதாக வர சோப்பு கட்டியில் ஒட்டி பயன்படுத்திய தலைவன் தான் நம்முடைய தலைவன். ஏன்னா அது மக்கள் காசு. எல்லாருக்கும் ஒரு கிலோ அரிசி என்றால் அவருக்கு ஒரு கிலோ அரிசி தான், எல்லாருக்கும் அரை கிலோ பருப்பு என்றால் அவருக்கு அரை கிலோ பருப்பு தான். அங்கே வர்க்க விடுதலை அடைந்து விட்டாச்சு. பிறகு என்ன விடுதலை வேணும்? பெண்ணிய விடுதலை. ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். ஆணுக்கு நிகராக பெண்களை களத்திலே நிறுத்தினார், வான்படை நிறுத்தினார், காவல்படை நிறுத்தினார், உளவுப்படை நிறுத்தினார், அரசியல் செய்ய வைத்தார், இலக்கியம் படைக்க வைத்தார், எல்லாவற்றையும் சாதித்து காட்டினார். பெண்ணிய விடுதலை முடிஞ்சிட்டு கடைசியாக என்ன? பொருளாதார விடுதலை. அடுத்த படிநிலை, பொருளாதார விடுதலை அடைந்தாரா இல்லையா? அடைந்தார்.
சிங்களர்கள் நம்மோடு சண்டையிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடன் பெற்று கையெழுத்திடாத நாடே கிடையாது. ஆனால் பிரபாகரன் என்ற உன் தலைவன், நம்முடைய தலைவர், ஒரு ரூபாய் பிரிதொரு நாட்டில் கடன் வாங்கி கையெழுத்திட்டார் என்று கிடையாது. தன் மக்கள் சிறுக சிறுக சேமித்து சிட்டுக்குருவி போல் எறும்புகள் போல் சிறுக சிறுக சேமித்து கொடுத்த காசையை வைத்து கொண்டு படையை நடத்தி குடிகளுக்கு உணவளித்து மருத்துவம் அளித்து மின்சாரம் தயாரித்து கொடுத்து நாட்டை நிர்வகித்த ஒரு தலைவன் உலக புரட்சியாளர் வரலாற்றில் நம்முடைய தலைவன் தான். ஒரு கெடுவாய்ப்பாக என்ன நடந்துருச்சு, அரசியல் விடுதலை மட்டும் அடையலை, உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெறலை. அதான் இதில் என்னென்ன இந்த அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு வந்துட்டு. அந்த அரசியல் விடுதலை கொண்டு போகிறதுக்கு நம்மகிட்ட வலிமை இல்லை. ஏன்னா வந்த தலைவர் எப்படி வந்துட்டாருன்னா, போர்க்களத்திலேயே நிற்க வேண்டிய தலைவராக, போராட்டத்திலே நிற்க வேண்டிய தலைவராக வந்துவிட்டார். ஐயா எம்ஜிஆரை போல, அம்மையார் ஜெயலலிதா போல, ஐயா கருணாநிதியை போல நிர்வாகத்தை செய்யக்கூடிய தலைவனாக நம் தலைவன் விடுதலை பெற்ற நாடு தமிழீழ நாடு. ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு தலைவர் பிரபாகரன் கையிலே போர் இல்லாத நிர்வாகம் செய்கிற நாடாக இருந்திருக்குமே, ஆனால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்கத்தில் ஒன்றாக மாற்றி 10 சிங்கப்பூர் ஆக்கியிருந்திருப்பார். அவ்வளவு பெரிய நிர்வாகத்திறனும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உலகம் பூரா படித்து கொண்டு அங்கங்கே வேலை செய்திருக்க தமிழ் பிள்ளைகள்லாம் நேர தன்னுடைய நாடு வந்துருச்சுன்னு வந்திருப்பான். தொழிலில், பொறியியலில், அறிவியலில், மருத்துவத்தில், கணிதத்தில் சிறந்து விளங்கியிருக்கும். அதெல்லாம் அந்த கனவெல்லாம் அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றும் பொறுப்பும் கடமையும் நம் கைகளில் இருக்கிறது. அதை தமிழீழம் தலைமுறையினர் புரிந்து கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும். முதல் தாண்மையை விட்டு ஒழியுங்க. உங்களுக்கு இருக்கிற அகந்தை இருக்குல்ல, நாம் பெரியவன் நீ பெரியவன்கிற, அதை விட்டு ஒழியுங்க. நீங்கள் இனத்தின் விடுதலைக்காக உயிரையே கொடுத்தவர்களினுடைய வாரிசுகள், உடன் பிறந்தார்கள். இதை விட்டு ஒழியுங்கள். இதை கூட ஈகம் செய்யாது நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் இன விடுதலைக்கு? ஒன்றிணைந்து நில்லுங்கள். வருகிற இந்த தேர்தலிலே நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி தேர்தலில் வெல்ல வேண்டும் என்கிற வெறி கொண்டு நிற்க வேண்டும். அதுதான் நம் தலைவருக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். எனவே என் அன்பு உடன் பிறந்தார்கள், நம்முடைய உயிராக இருக்கிற நமது உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு, தமிழ் பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி அடைவோம், பெருமை அடைவோம். நம் தலைவரின் புகழ் வாழட்டும், வெல்லட்டும். அவருடைய கனவு, அவருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய மகிழ்ச்சிகரமான பிறந்தநாளை தெரிவிப்போம். என் அன்பு அண்ணனுக்கு நான் என்னுடைய உளப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.